ஆண்டு சிறை தண்டனை எதிர்த்து ராஜேஷ்தாஸ் விழுப்புரம் அமர்வு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். ராஜேஷ்தாஸ் மேல்முறையீட்டு வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சிவச்சந்திரன். சிவச்சந்திரன், விவரங்கள். கடந்த 2021 அதிமுக ஆட்சியில் அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாதுகாப்பு சென்ற இடத்தில் பெண் IPS அதிகாரிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக முன்னாள் சிறப்பு DGP ராஜேஷ் தாஸ் மீது CBCID போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். மேலும் அவருக்கு உடந்தையாக இருந்ததாக அப்போதைய செங்கல்பட்டு SP கண்ணன் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணை விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில்தான் விசாரணை முடிந்து கடந்த 2 முன்பாக இந்த வழக்கில் வந்து குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் சிறப்பு DGP ராஜேஷ் தாஸுக்கு 3 சிறை தண்டனையும் 20,000 அபராதம் வைத்து தீர்ப்பளித்திருந்தனர். மேலும் இந்த வழக்கில் வந்து குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் செங்கல்பட்டு SP கண்ணனுக்கு வெறும் 500 அபராதம் எடுத்து தீர்ப்பளித்திருந்தனர். இந்நிலையில்தான் இந்த தீர்ப்பை எதிர்த்து வந்து ராஜேஷ்தாஸ் தரப்பும் கண்ணன் தரப்பும் தனித்தனியாக வந்து விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வந்து மேல்முறையீடு மனு செய்திருந்தனர். இந்த மேல்முறையீட்டு மனு வந்து தொடர்ந்து இந்த நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில்தான் இந்த வழக்கை வந்து வேறு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும், இந்த எங்களுக்கு வந்து இந்த நீதிமன்றத்திற்கு மேல நம்பிக்கை இல்லை, அதனால் வேறு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று ராஜேஷ்தாஸ் தரப்பு வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு விசாரணை முடிந்து ஆனந்த் வெங்கடேசன் வந்து நீதிபதி, சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி, இந்த வழக்கை வந்து அதே நீதிமன்றமே நடத்தும். மேலும் பாத்தீங்கன்னா வரும் 24 அதாவது நாளைக்குள் வந்து இந்த வழக்கு விசாரணை முடிந்து மேல்முறையீட்டு மீதான தீர்ப்பு அளிக்க வேண்டும் ஒரு உத்தரவையும் விட்டிருந்தார். இந்நிலையில்தான் இந்த வழக்கு வந்து இன்று வந்து விசாரணைக்கு வந்தது. இன்றைக்கு ராஜேஷ் தரப்பு வந்து ஆஜராகவில்லை. மேலும் இந்த வழக்கினுடைய விசாரணையை வந்து நாளை ஒத்திவைத்தார் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா. அப்பொழுது நாளை வந்து இந்த வழக்கு ஏற்கனவே வந்து உச்ச நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளதனால் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு மேல்முறையீட்டு தீர்ப்பை வந்து நாளைக்குள் அறிவிக்க வேண்டும் என்று, அதனால் நாளை தீர்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. சிவச்சந்திரன், உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.